கடலூர் மாவட்டம் புவனகிரியில் ஓடும் பேருந்தில் திருட்டில் ஈடுபட்ட பெண்கள் இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சொக்கன்கொலை கிராமத்தைச் சேர்ந்த கோமதி என்பவர் அடகு வைத்து தனது நகையை மீட்டுக் கொண்டு பேருந்தில் ஊர் திரும்பியிருக்கிறார். பேருந்து சிறிது தூரம் சென்றபோது கோமதி தனது பையில் இருந்த நகை மற்றும் செல்போனை காணவில்லை என கூச்சலிடவே பேருந்து காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் பயணிகளிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் நகை மற்றும் செல்போன் திருடிய வடலூரைச் சேர்ந்த லக்ஷ்மி, தேவி ஆகியோரை கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் நில அபகரிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்யாதது குறித்து விளக்கம் அளிக்க செங்கல்பட்டு எஸ்பிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2017 காட்டாங்குளத்தூரில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வீரபத்ரன், முனுசாமி, குமாரராஜ் உள்ளிட்ட 8 பேரின் முன்ஜாமீன் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. நீலகிரி மாவட்டத்தில் 15 சிறுமியை ஏமாற்றி திருமணம் செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். சேலம் காளிப்பட்டியைச் சேர்ந்த ராஜா என்பவர் கோத்தகிரி காக்காசோலையில் உள்ள நெசவு பட்டறையில் வேலை செய்து வந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த 15 சிறுமியுடன் ராஜாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சிறுமியை சேலத்திற்கு அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொண்டார். பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் சிறுமியை ஏமாற்றி திருமணம் செய்த குற்றத்திற்காக ராஜாவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சின்னமனூர் அருகே உள்ள காமாட்சிபுரத்தில் அடுத்தடுத்த வீடுகளில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் கொள்ளையனை பிடிக்க வீட்டின் மொட்டை மாடிகளில் பதுங்கியிருந்த கிராம மக்கள் சரியான நேரத்தில் கொள்ளையனை மடக்கிப்பிடித்தனர். பிடிபட்டவர் அதே ஊரைச் சேர்ந்த சந்தோஷ் என்பது விசாரணையில் தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்த சந்தோஷை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனா்.